வணக்கம். நெருப்பு தமிழர். இக்காணொலி எமது சொந்த ஊரை சார்ந்த சொந்த ஊரில் நடந்த நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும். தனிப்பட்ட முறையில் எவரையும் குறிப்பிடுவன அல்ல, அதேபோல எவரினுடைய மனதையும் புண்படுத்துகின்ற நோக்கமும் அல்ல. எனது சொந்த ஊர் என்னுடைய உரிமைகளையும் கேட்க வேண்டும், கேட்கப்பட வேண்டும். இச்சமூகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய உரிமைகளை உரிமையோடு கேட்க வேண்டும். சிங்கமுனரி ஊரும் அதனுடைய அரசியல் கட்சிகளும். சிங்கமுனரி ஊர் சிறந்த ஒரு ஊர். சாதி மத பேதமற்று அனைவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஊர். ஒரு சிறிய ஒரு அழகிய நகரம். ஒரு பண்பாடு உள்ள ஊர் மாவட்டம். அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களினுடைய மண் இந்த மண். அவர்களினுடைய ஆட்சியில் ஆளப்பட்ட இந்த ஒரு மாவட்டம். இப்படியெல்லாம் எவ்வளவு பெருமைகளுக்கு சொந்தக்காரரான ஒரு மண் தான் சிவகங்கை மாவட்டம். ஆனால் இப்போ சிங்கமுனரி அப்படிங்கிற ஒரு ஊரில் அரசியல் கட்சிகள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. ஆனால் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது, எந்த ஒரு அரசியல் கட்சிகளாலும் ஒரு பயனும் அல்ல என்பதை நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே எனக்கு வந்து அதிகமான ஒரு அரசியல் அனுபவம் இல்லை என்றாலும் அதை வந்து நான் வந்து உணர்ந்துட்டேன். கடந்த ஆண்டு அதாவது 2018 என்னுடைய திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்து ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் முதல் வாரங்களில் 8, 9, 10 தேதிகளில் சிங்கமுனரி என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய செட்டியார் குளம். அந்த செட்டியார் குளம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குளம். 100 முதல் 300 ஆண்டுகளுக்குள் அந்த குளம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பது கூறுகின்றார்கள். இது அந்த மண்ணையைச் சேர்ந்த செட்டியார்களால், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய தமிழர்களாக இருக்கக்கூடிய செட்டியார்களால் அந்த குளம் என்பது நிர்வாகத்திறன் கொண்டது என்று குறிப்பிடுறாங்க. அந்த செட்டியார் குளம் என்பது கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு கூட அந்த செட்டியார் குளம் என்பது ஒரு சிறப்பு பெற்றது. இப்போ சிங்கமுனரியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிராமங்களில் சிங்கமுனரியை சுற்றி கிட்டத்தட்ட 15 குளங்களுக்கும் மேற்பட்ட குளங்கள் அங்கே இருந்தது. அந்த 15க்கும் மேற்பட்ட குளங்கள் எல்லா குளங்களுமே மூடப்பட்டுருச்சு. நிறைய குளங்கள் அதை வந்து மூடி அதை வந்து பிளாட் போட்டு விற்றுட்டாங்க. அப்படிப்பட்ட இடங்களும் இருக்குது. இப்போது இறுதி வரையில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குளம்னா அந்த சிங்கமுனரியில் இருக்கக்கூடிய செட்டியார் குளம் தான். இப்போ இந்த குளத்தில் இந்த குளம் இருப்பதனால இந்த பகுதியில், அதாவது இந்த சிங்கமுனரியில் இந்த குளத்தை ஒட்டியுள்ள அனைத்து பகுதிகளிலையும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் தண்ணீர் பிரச்சனை என்பது வந்ததே கிடையாது. ஏன்னா அந்த நிலத்தடி நீரினுடைய ஆழம், இந்த குளத்தினுடைய நிலத்தடி நீர் என்பது மிகவும் ஆழமாக இருக்குது. இதனால் இந்த குளம் வற்றியதும் கிடையாது. இந்த குளத்தில் வந்து எப்போதுமே அந்த தண்ணீர் வந்து மீண்டும் மீண்டும் ஊறிக்கொண்டே இருக்கும். இதனால் இந்த குளம் வற்றியது இல்லாதனால இந்த பகுதிகளில் மட்டும், சிங்கமுனரியில் பல பகுதிகளில் தண்ணீரே இல்லை என்று குறிப்பிட்டாலும், ஆனால் இங்கு மட்டும் அந்த தண்ணீர் பிரச்சனை இல்லை. நம்ம வீடு கட்டும்போது கூட 60 அடியில் தண்ணி வந்த முதல் சிங்கமுனரியில் இருக்கக்கூடிய முதல் பகுதினா இந்த செட்டியார்குளம் பகுதி தான். அப்பேற்பட்டு ஒரு சிறப்பு மிக்க குளம் தான். இப்போ இந்த குளத்தை நான் வந்து, அதாவது என்னுடைய சொந்த செலவில் தூர் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து கல்லணி சோலைவனம் எங்களுடைய ஒரு அமைப்பு, அந்த அறக்கட்டளையினுடைய உதவிகளோடு நாங்கள்லாம் களத்தில் இறங்கணும். அப்போ அரசின், அதாவது அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரினுடைய அனுமதி பெற்று அந்த குளங்கள் வந்து தூர்வாருவதற்கான அனுமதி வாங்கி தூர் வரணும். அப்போ தூர்வாரும்போது நிறைய விடயங்கள் வந்து அங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. என்னென்ன விடயங்கள் அப்படின்னா, இப்போது சிங்கமுனரி குளம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு குளம். அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த குளத்தை வந்து இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தெருக்கள், இவங்கெல்லாம் வந்து இங்கே பாரம்பரியமாக வாழ்ந்தவர்கள். இங்கே பாரம்பரியமாக வாழ்ந்த அனைவருமே செல்வந்தர்கள் தான். இங்கே யாருமே வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, அதாவது பூர்வீக ஏழை என்றெல்லாம் குறிப்பிட முடியாது. இப்போ இந்த மண்ணை சார்ந்தவர்கள், இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அனைவருமே வந்து மிகுந்த செல்வந்தர்கள். சொத்துக்களும் அவர்களினுடைய
பாரம்பரிய சொத்து சொத்துக்களும் அவர்களுடைய பாரம்பரிய விவசாயமும் இவர்களை வந்து இன்றும் இவர்களை வந்து காக்கின்றது. இப்போது இவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்தது. என்ன தவறு நடந்தது அப்படின்னா, இப்போது சிங்கமுனரியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஊர். இப்போ இந்த சிறந்த ஊரில் இந்த ஊரில் வந்து சிங்கமுனரியில் வந்து கிட்டத்தட்ட, அதாவது இங்கே அங்கே குறிப்பிடுவது நிறைய இணையதளங்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் சிங்கமுனரியிலிருந்து சிங்கமுனரியினுடைய எல்லைக்கோடு தாண்டிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சாக்கடை, அங்கேருந்து ஒரு சாக்கடை வந்து எல்லைக்கோடு சிங்கமுனரியுடைய எல்லைக்கோடு தாண்டி அங்கேருந்து வரக்கூடிய சாக்கடைகளிலிருந்து அதற்கப்புறம் வந்து ஒரு சுந்தர நகர், பாரதி நகர், அங்கே இருக்கக்கூடிய சாக்கடைகளிலிருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான சாக்கடைகளும் வந்து அதற்கப்புறம் வந்து இந்த முத்தையா காலனி அப்படின்னு ஒரு காலனி, அந்த குளத்துக்கு பின்னாடி ஒரு காலனி இருக்குது, அந்த முத்தையா காலனி வழியாக வந்து இதை வந்து செட்டியார் குளத்துக்கு உள்ள சிங்கமுனரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாக்கடையும் திருப்பி விட்டுருக்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இதை வந்து நம்ம கவனிக்கலை, நமக்கு தெரியலை. இப்போ இந்த குளத்தில் இப்போ சிங்கமுனரில் ஓடக்கூடிய ஒட்டுமொத்த கழிவு நீரும் எல்லா கழிவு நீர்களும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அங்கேருந்து அதுக்காக ஒரு கால்வாய்களை கொண்டு வந்து அந்த கால்வாயை கொண்டு வந்து எங்கெங்கேயோ சிங்கமுனரில் எல்லைக்கோடு தாண்டி போ செல்லக்கூடிய கழிவு நீர்கள் கூட, சாக்கடைகள் கூட ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து நம்ம சிமெண்ட்டு மூலமாக ஒரு சிறிய கால்வாயை கட்டி அதன் மூலமாக கொண்டு வந்து இந்த செட்டியார் குளத்துக்கு உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. இதே மாதிரி செட்டியார் குளத்தில், செட்டியார் குளத்துக்கு வரக்கூடிய இந்த அதாவது நம்மளுடைய அதாவது பெரியார் கால்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், பெரியார் கால்வாய் முன்னாடி வந்து அதிகமாக தண்ணி வரும், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சில வருடங்களாக தண்ணி அதிகமாக வரலை. இப்போ இந்த பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீருக்காக இவங்க வந்து அதே மாதிரி பெரியார் அணை மற்றும் அதாவது இயற்கையாக மழை பெய்கின்ற பொழுது அந்த தண்ணீர் வருவதற்கான கால்வாய் வந்து கிட்டத்தட்ட 1-2 அடிக்குள்ளே தான் கட்டியிருக்கிறாங்க. 1-3 அடி எனக்கு சரியான அளவு தெரியலை, 2-3 அடிக்குள்ளே தான் சின்னமாக கட்டியிருக்கிறாங்க. சின்னமாக அந்த தண்ணீர் வர்றதுக்கு கட்டியிருக்கிறாங்க. அந்த தண்ணீர் வருவதற்கு அது கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அதுவும் அடைச்சி போய் அதெல்லாம் மூடி போயிடுச்சு. ஆனால் இந்த சாக்கடை வருவதற்காக மட்டும் இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, 2 பெரிய ஒரு தூம்பு எடுத்து பெரிய பாலம் அமைத்து இப்போ இந்த இடங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கும், இந்த பக்கத்தில் வந்து முத்தையா காலனிக்கு போகக்கூடிய பகுதியாக இருக்கும், இந்த பக்கத்தில் நேராக மேலூருக்கு செல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இப்போ இந்த முச்சந்திகளும் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சிறிய பாலம் அமைத்திருக்கிறாங்க. இந்த பாலம் அமைத்து இந்த பாலத்துக்கு கீழே 2 பெரிய தூம்பு வச்சு அது வழியாக வந்து இந்த சாக்கடை தண்ணி வருது. ஆனால் இந்த பெரியாரினுடைய அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், மதுரையிலிருந்து மேலூர்லேருந்து வரக்கூடிய இந்த தண்ணீர் வருவதற்கான கால்வாய் வந்து முற்றிலும் வந்து அடைச்சிருச்சு. அதற்கான வழி இல்லை, அது ரொம்ப சிறியதாக இருக்குது. ஆனால் இந்த சாக்கடை வருவதற்காக பெரியதாக கட்டி விட்டுருக்குறாங்க. அப்போ ஒருவேளை யார் அங்கே சேர்மனாக இருந்தாங்க, இல்லை இது வந்து சிங்கமுனரி தேர்வுநிலை பேரூராட்சியினுடைய கட்டுப்பாடா, இல்லை இது யார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு தெரியலை. இப்போ இருந்தாலும் இது வந்து நம்ம எதற்கு சொல்கிறோம் அப்படின்னா, நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த சாக்கடைகள் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த 2 பாலங்கள் வழியாக வந்து உள்ளே வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. இப்போ கொட்டு கொட்டுன்னு கொட்டும்போது இது ஓரமாக அதாவது குளத்தினுடைய மேலே ஒரு கழிப்பிடம் கட்டியிருக்கிறாங்க. அந்த கழிப்பிடம் வந்து கட்டி அந்த கழிப்பிடத்தில் அந்த சுற்றி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து காலைக்கடன் கழிப்பதற்காக செல்கிறாங்க. இப்போ காலைக்கடன் கழிக்கும்போது அவங்க உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய கழிவறையில் உட்காந்தாங்கன்னா, அவங்க உட்காந்து போகும்போது அவர் வெளியில் போகிறதுக்குள்ளே இது வெளியில் வந்துடும். எது வெளியில் வந்துடும், அவர் போகக்கூடிய மலம் வெளியில் வந்துடும். எங்கே வெளியில் வந்துடும் பார்த்தா இந்த குளத்துக்கு உள்ளே வந்துடும். அவர் வந்து வெளியில் கழுவிட்டு போகிறதுக்குள்ளே இந்த மலம் வந்து வெளியில் வந்து விழுந்து கிடக்கும். அப்போ வெளியில் வந்து விழுந்து கிடக்கும்போது இவர் போகிறதுக்குள்ளே இது வேகமாக வந்துடுது அப்படின்னு பார்த்தா அதற்கான முறையான செப்டிக் டேங்கும் கட்டலை. இப்போது ஒருவேளை ஒரு குளத்துக்கு உள்ளேயே கட்டுவதற்கான அனுமதி இருக்கா, அது அனுமதி பெற்றதா என்பது ஒரு கேள்வி தான். அதற்கடுத்து அது கட்டப்பட்ட அந்த கழிவு நீர், கட்டப்பட்ட அந்த கழிப்பறை, அந்த கட்டப்பட்ட கழிப்பறையும் அதற்கடுத்து நீங்கள் வந்து அவர் ஒரு மலம் போனவர் உடனடியாக அந்த மலம் வெளியில் வந்துடும், இவரும் வந்து போயிடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து இந்த பகுதியிலிருந்து சாக்கடை வந்து கொட்டுது, இந்த பகுதியிலிருந்து இவங்க மலம் போகிறது கொட்டுது, ஒட்டுமொத்தமாக எல்லாமே சேர்ந்து
இது எங்கே போகுதுன்னா அந்த குளத்துக்குள்ளே போகுது. அதாவது இது குளத்துக்கு இதுக்கும் ரொம்ப தூரம் இல்லை, குளத்துக்கு உள்ளே நடக்கக்கூடிய விடயம் தான். இப்போ குளத்துலேருந்து ஒரு 50 அடி தள்ளி இருக்குது, 100 அடி தள்ளி இருக்குன்னா கூட பரவாயில்ல, குளத்துக்கு உள்ளேயே இது எல்லாமே நடக்குது. இப்போ இது எல்லாம் அங்கே போய் சேரும், எல்லாமே சேரும். இந்த பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து ஒருத்தர் உள்ளேயே கழுவுறவங்க இருக்கிறாங்க, வெளியில் அதாவது அங்கே வந்து வெளியில் மலம் போகிறவங்க நிறையா இருக்கிறாங்க. அந்த பகுதியில் நிறையா முள்கள்லாம் இருக்கும். இப்போ இதனால் அந்த சீமைக்கருவிக்குள்ளே போயிட்டு அங்கிட்டு கழுவுறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஓரமாக மாடு குளிக்குது, இன்னொரு ஓரமாக பல்லு தேய்ச்சிட்டு வாய் குளிக்கிறவங்க இருக்கிறாங்க, இன்னொரு ஓரமாக குடிக்கிறாங்க, இன்னொரு ஓரமாக பாத்திரம் கழுவுறாங்க, இன்னொரு ஓரமாக துணி துவைக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே இந்த குளத்துக்குள்ளே தான் நடக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் வந்து எனக்கு வந்து மிகுந்த ஒரு வேதனை அடைந்த ஒரு தருணம். இப்போ எனக்கு வந்து விவரம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு பெரிய விவரமான ஒரு ஆளுன்னு நான் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் அதை பார்க்கும்போது எனக்கு மனம் வந்து மிகுந்த வேதனை அடைந்தது. அதனால் வந்து அந்த குளங்களை வந்து நம்ம தூர்வாரணும். இப்போது சிங்கமுனையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாக்கடைகளும் அந்த குளத்தில் தான் கலக்குது. அதே போல் அங்கே வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது சிறுநீர் கழித்தாலோ அல்லது அவர்கள் வந்து மலம் போனாலோ அதுவும் அந்த குளத்துக்குள்ளே தான் போகுது. சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை, குழந்தைகள், சிறிய குழந்தைகள் வந்து மலம் கழித்தாலோ எல்லாத்தையும் கொண்டு போய் அள்ளி இந்த குளத்துக்குள்ளே கொண்டு வந்து போடுவோம். குப்பைகளை கொட்டவும், அதிகமான இந்த பிளாஸ்டிக் பைகளை தூக்கி தூக்கி போடவும் போன்ற அதிகமான கழிவுகளையும் மக்கள் கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களிடம் வந்து எந்த விதமான விழிப்புணர்வுகளும் இல்லை. இதையும் மக்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நிகழ்வை வந்து குறிப்பிட்டு நான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கமுனரி தேர்வுநிலை பேரூராட்சி, நம்ம சிங்கமுனரியில் இருக்கக்கூடிய பேரூராட்சியில் சென்று நான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்திறனிடம் வந்து பேசினேன். முறைப்படி நான் வந்து இதற்கான ஒரு வேண்டுகோள் மற்றும் கோரிக்கை எடுத்து ஒரு மனு ஒன்று தர்றேன். இந்த மனுவை வைத்துக் கொள்ளுங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு குறைந்தது ஒரு 1-3 மாதங்களுக்குள்ளேயாவது தயவுசெய்து இதை ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு குறிப்பிட்டேன். இப்படி நீங்கள் எடுத்துக்கலைன்னா நான் வந்து கலெக்டர்கிட்ட கூட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லும்போது, இல்லை தம்பி, நீங்கள் அவ்வளோ தூரம் செய்ய வேண்டாம், இதை நாங்கள் பார்த்துக்குறோம், இது வந்து நீங்கள் பெரிய இதாக கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சூழலில் வந்து நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தேன். ஏன்னா நான் திருமணத்திற்காக கனடாவிலிருந்து திருமணத்திற்காக விடுப்பில் போயிருக்கேன். எனக்கு விடுப்பு என்பது ஒரு 20-30 நாள் தான். அதுக்கு மேலே என்னால் வந்து விடுப்பையும் நீண்ட காலம் வந்து நீடிக்க முடியாது. இப்போது நான் வந்து திருமணம் முடிந்த உடனே 3 நாள் கழித்து விருந்துக்கெல்லாம் செல்லாமல் நான் இந்த வேலையை செய்கிறேன். அப்போ இந்த வேலையை செய்யும்போது இப்போது அந்த வேலையை வந்து என்னால் முழுதாக முடிக்க முடியலை. இருந்தாலும் அந்த இடங்களில் வந்து விழிப்புணர்வுகளுக்காக பல காணொலிகள் பதிவு பண்ணேன். பல காணொலிகள் பதிவு பண்ணும்போது சிங்கமுனரையில் அதிமுக கட்சி இருக்குது, திமுக கட்சி இருக்குது, வளர்ந்து வருகின்ற நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகின்ற கட்சி தான் அங்கே பெரிதாக வந்து சோபிக்கவில்லை. அதற்கப்புறம் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய பிஜேபி, அதுலேயும் பாரதிய ஜனதா கட்சி, அதுலேயும் ஒரு சிலர் சில நண்பர்கள், இப்போ அது ஒரு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது கூட வளர்ந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கலாம். இப்போ இந்த 3 கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ் என்பது எப்பொழுதுமே ஒரே நிலைகளில் தான் இருக்குது, பெரிய நிலைகளில் இல்லை, அது ஒரே நிலைகளில் தான் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போது இந்த பதிவுகளை வந்து எல்லா நபர்களிடம் கொண்டு சென்றேன். அதிமுகவில் இருக்கட்டும், திமுகவில் இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கட்டும், எல்லாரிடமும் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு சென்றோம். இதுவரையில் 2 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு, யாருமே அதை பற்றி பேசியதே இல்லை. அது என்னமோ அந்த ஊரில் நடக்கிறதும் அவங்களுக்கும் யாருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இதுவரைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே அதை பற்றி பேசியதும் இல்லை. இதை எதிர்த்து எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. இப்படி இதுதான் அரசியல். அரசியலை வந்து அரசியலாக மட்டும்தான் பார்க்கணும். அரசியல் என்பது ஆதாயம் தேடக்கூடிய ஒன்று தான். அதாவது பணப்பட்டி வருது, வாக்குக்கு வந்து காசு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம போய் முன்னாடி நிற்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கு வரும்போது எம்எல்ஏ வராரு, எம்பி வராரு, வர்றன்னைக்கு ஏதாவது கொடுத்துட்டு போவார்னா போய் நிற்கலாம். இதற்கு தான் அரசியல் கட்சி இருக்கே தவிர, அரசியல் கட்சி என்பது எந்த ஒரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய நலன் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட கட்சிகள் அல்ல. சரிங்க, பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செயல்படும், ஆட்சி புரியுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சி என்பது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து பிரான்மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்மலையில் சென்று, அதாவது மோடி அவர்களுடைய திட்டத்தால் கழிப்பிடம் வந்து கழிவறைகள் வந்து கட்டியதாக அவங்க பதிவுகள் போட்டிருந்தாங்க. அப்போ நான் அவங்களுக்கு அந்த பதிவுகளுக்கு பதில் சொல்லியிருந்தேன், உள்ளூரில் சிங்கமுனரி செட்டியார் குளத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் பிரான்மலையில் போய் கழிவறை கட்டுறோம்னு சொல்லி படம் எடுத்து போடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளையும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருப்பவர்களிடம் நம்ம கேள்விகளை எழுப்பினோம். ஆனால் எந்த பதிலும் அவர்களிடமிருந்தும் வரலை. இப்போ சிங்கமுனரியில் தேமுதிக கட்சி இருக்குது, எல்லா விதமான கட்சிகளும் இங்கே இருக்குது. இதனால் என்ன பயன்?
இதனால் என்ன, நீங்கள் எல்லாம் பெருமை பேசிக்கொள்வதில் என்ன இருக்குது? அம்மா ஆட்சி, ஐயா ஆட்சி, அவர் ஆட்சி, இவர் ஆட்சி. இப்போ இந்த பகுதிகளில் ஐயா பெரிய கருப்பன் அவர்கள் வந்து ஒரு திமுகவினுடைய கோட்டையாக இருக்குது. பல முறை வந்து சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கின்றாரு. இப்போ இவர் போன்றவருக்கு இது போன்ற விடயங்கள் எடுத்து செல்லப்பட வேண்டும். அவரிடம் வந்து இது போன்ற குளங்கள், இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் அதுபோல் ஒரு முன் உதாரணங்களை எடுத்து வந்திருக்கலாம். இதுவரைக்கும் அதற்கான எந்த விதமான ஒரு உடையமும் இல்லை. ஆனால் நம்ம பேசுவதெல்லாம் ஊர் பெருமை பேசுகிறதோ, நாங்கள் தான் இந்த மண்ணிற்கானவர்கள் பேசுகிறதோ, இது போன்ற விடயங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. அதற்கு அடுத்து இதே சிங்கமுனரியில் இன்றைக்கு வந்து 1700 ஆண்டுகளில் மருது சகோதரர்களினுடைய கட்டமைப்பில், மருது சகோதரர்களினுடைய அதாவது கட்டமைப்பு என்றால் அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு, அந்த நிர்வாகத்திறன், வேலுநாச்சியார் அம்மையார் அவர்களினுடைய நிர்வாகத்திறனில் அவர்களினுடைய கீழ்ப்படிதலில் சிங்கமுனரி சேவகமூர்த்தி ஐயனார் என்கின்ற ஒரு ஐயனார் கோவில் இருக்குது. இந்த ஐயனார் கோவில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது தான். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஐயனார் கோவில் அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அம்மையார் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது மருது சகோதரர்களினுடைய கண்காணிப்பில் கொடுக்கப்பட்டது. மருது சகோதரனுடைய கண்காணிப்பில் இந்த அங்கு இரண்டு ஒரு குளங்கள் இருக்குது. அருகில் இரண்டு குளங்கள் இருக்குது. சேவகமூர்த்தி ஐயனாருக்கு அதாவது எதிர்புறமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு குளத்தை நம்ம வந்து சுற்றி லேசாக அதை வந்து தூர்வாரினோம். தூர்வாரி அதை வந்து கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் அகலப்படுத்தினோம். அது வந்து ஒரு 3-4 நாட்கள் தான் நம்ம செய்தோம். நம்ம அதிகமாக ஏன்னா அது குளங்கள் இருக்குது. அந்த குளங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபுரிப்பட்டி, அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாக்கடைகளும் இந்த குளத்துக்குள்ளே தான் வருது. நம்ம எதிர்த்த புறம் பார்த்தா கோபுரம் இருக்குது. கோபுரம் இருக்குது. ஆனால் கோபுரத்திற்கு இந்த பக்கத்தில் கோபுரம் எதிர்புறமாக இருக்குது. கோவிலுடைய நுழைவாயில் இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் குளம் இருக்குது. குளத்தில் இந்த பக்கத்தில் வந்து இடதுகை பக்கத்தில் ஆலமரத்துக்கினுடைய அடியில் எல்லா விதமான அந்த சுற்றி இருக்கக்கூடிய அரசனம்பட்டி, அந்த சுற்றி இருக்கக்கூடிய சிவபுரிப்பட்டி போன்ற கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாக்கடைகளும் அங்கே வந்து கொட்டுது. அங்கே வந்து கொட்டுறதுனால அதையும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அப்போ நாம் அதெல்லாம் தூர்வாரி முடிச்சுட்டு அதற்கு அருகில் ஒரு இடத்துக்கு போகலான்னு போனோம். அந்த குளங்கள்லேருந்து ஒரு 100-200 அடி தூரத்தில், 200-300 அடி தூரத்தில் போகும்போது அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முள் புதர் இருக்குது. ஒரு பெரிய முள் புதர், ஒரு முள் காடு மாதிரி சீமக்கருவி மரங்களோடு இருந்தது. என்ன சீமக்கருவி மரங்களோடு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கும்போது அந்த பங்கங்களில் போய் விளையாடுவதற்கெல்லாம் அங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்றது எனக்கு நினைவில் வந்தது. அப்போ அந்த இடங்களில் போய் பார்க்கும்போது அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் வந்து கற்களால் கட்டப்பட்டது. அது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா, இது வந்து மருது சகோதரர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு வெறும் கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயில். அதாவது இங்கே மன்னர்கள் வந்து குளிப்பதற்காக அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயில், அந்த குளம் என்பது இதுவரைக்கும் சீமைக்கருவேலைகளை வந்து ஒட்டுமொத்தமாக மூடி அந்த குளம் கிட்டத்தட்ட அந்த குளம் என்பது சீமைக்கருவேலை மரங்கள் ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நான் எண்ணுகின்றேன். ஏன்னா அந்த குளத்தினுடைய நிலைகளை பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. அப்போது அந்த நிலைகளை பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் வந்து மிகுந்த வேதனை அடைந்தது. ஆனால் அதை வந்து சீமைக்கருவேலை மரங்களை அகற்றி அதன் பிறகு அந்த குளத்தை தூர்வாருவதற்கு எமக்கு நேரமும் இல்லை. ஆனால் அடுத்த முறை நான் வந்து ஊருக்கு செல்கின்ற பொழுது, தாயகம் திரும்பும்போது, அந்த மருது சகோதரர்களினுடைய கட்டமைப்பில் இருந்த அந்த குளம் என்பது உண்மையிலேயே என்னால் மீட்டெடுக்கப்படும். நான் வந்து இந்த வேலைகளை வந்து அடுத்த முறை செய்யாமல் நாட்டிற்கு சென்றால், நம்ம வீட்டிற்கு சென்றால், அடுத்த முறை அந்த பாரம்பரிய வரலாற்று சிறப்பு மிக்க அந்த குளத்தை தூர்வாரி சுத்தப்படுத்தி அதை செய்யாமல் நான் மீண்டும் கனடாவுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்குள்ளே எடுத்திருக்கேன். இதெல்லாம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. நாம் வந்து யாரை வேணாலும் ஆதரிக்கலாம். நான் இந்த கட்சியை ஆதரிக்கிறேன், அந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன். எல்லா கட்சிகளுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் டுபாக்கூர் தான். இங்கே யாரையும் ஆதரிப்பதனால எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் வந்து ஆதரிப்பதும் ஜால்ரா போடுறதும் இதெல்லாமே ஒன்று தான். தமிழகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அரசியல் என்பது இங்கு நேர்மைக்கும் இங்கு வந்து இடம் இல்லை. இங்கே நேர்மையாக இருப்பவர்கள் அரசியலில் யாரும் பயணிக்கவே முடியாது. எல்லா கட்சிகளிலும் அப்படி இப்படி தான். அதனால் இங்கே வந்து நேர்மையான சிந்தனையாளர்கள் அல்லது நல்ல சமூக உள்ளம் படைத்தவர்கள் எல்லாம் இங்கே பயணிக்க முடியாது.
அதே போல் நான் இந்த செட்டியார் குளத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை கிட்டத்தட்ட பல முறை சிங்கமுனரி தேர்வுநிலை பேரூராட்சியில் இப்போ குறிப்பிட்டோம். அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரங்களில் குப்பை தொட்டிகள் அமைக்கணும் என்று குறிப்பிட்டோம். அதே மாதிரி சிங்கமுனரி சேவமூர்த்தி ஐயனார் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குளங்களுக்கு சுற்றுப்புறங்களையும் குப்பை தொட்டிகள் அமைக்கணும், மக்களிடம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பல முறை நம்ம வேண்டுகோளை முன்வைத்தோம். இதுவரையில் அந்த நிர்வாகம் சிங்கமுனரி தேர்வுநிலை பேரூராட்சி என்கின்ற ஒரு நிர்வாகம் தலையாட்டுச்சு தவிர இதுவரையில் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவே இல்லை. அப்போ என்ன இங்கே நம்ம என்ன கேட்கப்படுது அப்படின்னா, மக்களிடம்தான் விழிப்புணர்வுகள் இல்லை அப்படின்னா மக்களை மாற்ற வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய அரசிற்கு அந்த கடமை இருக்குது, அரசியல் கட்சிகளுக்கும் இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் யாருமே கண்டுகொள்வதில்லை. அப்புறம் எதுக்கு நம்ம எல்லாம் அரசியல் கட்சிகளை பயணிக்கணும், நாம் எதுக்கு அரசியல் கட்சியை பற்றி பெருமையாக பேசணும்? அதனால தான் நான் ஒரு முடிவெடுத்தேன், எந்த ஒரு அரசியல் கட்சிகளையும் பயணிக்கவே கூடாது. அரசியல் கட்சிகளில் பயணித்தோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் கூறும்போது அந்த அரசியல் கட்சி வந்து முன் வந்து இதை சரி செய்யணும். அப்படிப்பட்ட அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் எதுக்கு அரசியல் கட்சிகளில் பயணித்து நம்மளுடைய சமூக சேவை போன்ற சிந்தனைகள் வந்து எதற்கு நம்ம வந்து குழு தோண்டி புதைக்கணும்? அதனால் அரசியல் என்பது ஒரு ஆதாயம், அரசியல் என்பது ஒரு எண்ணெய் பொறுத்தவரையில் ஒரு டுபாக்கூர், அவ்வளவுதான். இங்கே அரசியல் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, அரசியல் தான் முடிவு செய்யுது. ஆனால் அரசியல் நேர்மையை என்றுமே முடிவு செய்ததில்லை. அதனால தான் இப்போ சிங்கமுனூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிந்து 40 ஆண்டுகளாக சிங்கமுனூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையம் எப்பொழுதுமே மூத்தரநாதம் தான், எப்பொழுதுமே இன்றும் அன்றும் என்றென்றும். ஒருவேளை நான் செத்து ஆவியாக வந்தாலும் அந்த மூத்தரநாதம் தான் அடிக்கும் போல. இது எந்த மாற்றங்களும் இல்லை. சிங்கமுனரில் இருக்கக்கூடிய பல பகுதி இதுவரைக்கும் பாதாள சாக்கடை திட்டங்கள் அமைக்கப்படலை. சாக்கடைகள் என்பது ஒவ்வொரு தெருவுலையும் வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை நிற்கிது. இதையெல்லாம் யாருங்க தட்டி கேட்கிறது? இதை யார் தட்டி கேட்பா? இதுவரைக்கும் சிங்கமுனரி பகுதிகளில் காவிரி நதிநீர் என்பது வரலை, காவிரி குடிநீர் என்பது இதுவரையில் வரவழைக்கப்படலை. சிங்கமுனரி என்பது ஒரு சிறப்பான ஒரு ஊர். ஏன் நம்ம அங்கே போய் இங்கே போய் சுற்றுறோம்? என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வழியில் ஒரு சிறிய பாலம் இருக்குது, அது உடைந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு, அதையே பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போது இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் வரி என்பது நம்ம சிங்கமுனரி தெருநிலை பேரூராட்சிக்கு வரி கட்டுறோம். அப்போ வரி கட்டும்போது ஒவ்வொரு ஆண்டும் 100-200 அதிகமாக வாங்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? மக்களுக்கு தேவையான நலத்திட்ட பணிகளை கொஞ்சமாவது செய்யணும். எதையுமே செய்யாமல் இருக்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விடயமாக இருக்குது. நான் ஊரில் பெரிய ஆளுங்க, நான் தாங்க இந்த மண்ணிற்கானவன், நான் தாங்க இந்த ஊரை நிர்ணயிக்கிறேன் அப்படி இப்படின்லாம் நம்ம எல்லாருமே பீட்டு விட்டுட்ருக்குறோம். ஆனால் உண்மையான விடயங்களுக்கு யாருமே குரல் கொடுப்பதில்லை. அப்படி குரல் கொடுத்தோம்னா வீடு தேடி போய் உன்ன மயனை ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படிங்கிற ஒரு நிலைகள் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டிய விடயங்கள் பல உண்டு. இப்போ இந்த ஊரில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கலாம், இப்போ சிங்கமுனூரிங்கிற எங்கள் ஊரில் எத்தனையோ இளைஞர்கள், அண்ணன் தம்பிகள், மாமன் மச்சான்கள், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? இதில் வந்து உங்களுக்கு இதனால் வந்து என்ன நம்ம தீமை அடைய போகிறோம்? ஒரு குளத்தை மீட்டெடுப்பதில் 15க்கும் மேற்பட்ட குளங்கள், 15லிருந்து 28 வரையில் இருந்த குளங்கள் இன்றைக்கு இல்லை. இருக்கிறது கிட்டத்தட்ட சிங்கமுனையில் 2, 3, 4 குளங்கள் தான் மொத்தமே இருக்குது. இப்போ இந்த 2, 3, 4 குளங்களையும் மூடிட்டோன்னா அதற்கப்புறம் நாம் எல்லோரும் தெருவில் தான் நிற்போம். தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஏன் நம்ம தண்ணி இல்லாமல் இருக்கிறோம், நம்மளால் என்ன பிரச்சனை வருது, நமக்கு வந்து இதனால் என்ன பாதிக்கப்படுறோம், எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும். முதல்ல ஊரை காப்பாற்ற வேண்டும். ஊரை காப்பாற்றாமல் நம்ம வந்து நாட்டை காப்பாற்ற போகிறோம், நாங்கள் இந்த நாட்டிற்கானவர்கள் என்று குறிப்பிடுவதெல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் வெறும் வாயில் வட சுடுறது தான். முதலில் ஊரை காப்பாற்றுங்கள். ஊரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் அரசியல் பயணித்தால், அரசியல் கட்சிகளில் இருந்தால் ஊரை காப்பாற்றுங்கள். அதை விட்டு எங்கள் நாங்கள் வந்து நாட்டை காப்பாற்றுறோம், நாங்கள் இப்படி காப்பாற்றுறோம், அம்மா ஆட்சி, ஐயா ஆட்சி என்றெல்லாம் கதைகளையும் கட்டுரைகளையும் விட்டுக்கொண்டு ஏற்கனவே கலைஞர் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய அம்மா வரை தொடர்ந்து பல மோசடிகளை செய்து பல சொத்துக்களை குவித்து மக்களினுடைய அனைத்து விதமான உரிமைகளையும் ஏற்கனவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் எடுப்பதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் இருக்கக்கூடிய இயற்கை வளம், இருக்கக்கூடிய கொஞ்சம் நீர்வளம், இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் மண் வளம், இதெல்லாம் நீங்கள் தான் விழிப்புணர்வுகள் ஏற்பட்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு யார் செய்யணும்னா, இந்த அரசியல் கட்சிகளில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் முன் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை செய்யணும். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இதை செஞ்சிட்டோம் அதை செஞ்சிட்டோம்னு நீங்கள் அரசு மாதிரி கணக்கு காட்டுவது தான் உண்மையிலே இதில் வேடிக்கையாக இருக்குது. அதனால் யாரை நான் இந்த கட்சியில் பயணிக்கிறேன் அந்த கட்சியில் பயணிக்கிறேன்னா பெருமை பேசாதீங்க.
அதுக்கு யாருக்கும் நீங்கள் உங்களுக்கு தகுதி இருக்கா என்பதை சிந்தித்து பாருங்கள். முடிந்தால் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இப்போது என்னுடைய நான் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொடுங்க, உங்கள் கட்சியில் நான் சேர்ந்துக்கிறேன். சிங்கமுனரியில் இருக்கக்கூடிய இந்த செட்டியார் குளம் என்பது முழுமையாக நான் எமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல் இங்கு வரக்கூடிய சாக்கடைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சிங்கமுனரி பேருந்து நிலையம் என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக மூத்தரநாதத்திற்குள் தொடர்ந்து இன்றைய பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்ற இந்த நிலை என்பது மாற்றப்பட வேண்டும். அங்கு அதாவது இந்த மூத்தரநாதத்திற்கு பின்புறமாக தொடர்ந்து சந்தைகள் பல, அதாவது எத்தனையோ தலைமுறைகளாக இந்த சந்தை நடக்குது. தொடர்ந்து இந்த மூத்தரநாதத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தைகளுக்கு ஒரு கேள்வி வேண்டும். எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சாலைகள், சரி செய்யப்படாத சாலைகள் பல உள்ளன. இதில் நியூ காலனி என்று குறிப்பிடக்கூடிய இந்த நியூ காலனி எப்பொழுதுமே நான் இதுவரைக்கும் சாலை அமைத்து நான் பார்த்ததே இல்லை. அதுபோன்று பல்வேறு விதமான விடயங்கள் உண்டு. இவைகளெல்லாம் மாற்றுவதற்கு இளைஞர்கள் முன்வாங்க, இல்லைன்னா தயவு செய்து ஓட்டு போட்டு ஓடி போயிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பெருமை பேசுகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முடிந்த வரையில் முடிந்த வரையில் ஒரு விழிப்புணர்வுகள், முடிந்த வரையில் 2 பேருக்கு வேலை செய் உதவிகள் செய்வது, இது போன்ற விடயங்களை முன்னெடுப்போம். எந்த ஒரு கட்சியும் பெருமையாக பேசுவதனால எதுவும் கிடைக்க போகிறதும் இல்லை. அது முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அனைவரும் சுயநலவாதிகள். அனைவரும் மக்களை ஏமாற்றுவதிலும் மக்களை சுரண்டுவதிலும் இவர்கள் முதன்மை படைத்தவர்கள் என்பதில் இன்றைக்கு இந்திய அரசியலாக இருக்கட்டும், இன்றைக்கு மாநில அரசுகளாக இருக்கட்டும், அனைத்தும் மக்களை சுரண்டி வாழ்கின்றார்கள் என்பதுதான் இந்திய தமிழ் தேசிய அல்லது இந்திய தமிழிய அரசியலில் ஒரு விதமான ஒரு உணர்வுகளாக இன்றைய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.